வெல்கம் டு எடுத்து சொல்வோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ்லேருந்து அடுத்ததை லான்ச் பண்ண போகிற ஒன் ப்ளஸ் N10 அண்ட் N100 பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நோடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் நோடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது இப்போ நம்ம என்னென்னா, இப்போ நமக்கு ஒன் ப்ளஸ்லேருந்து புதுசாக ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம ஒன் ப்ளஸ் நோடோட கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் நோட் 10 பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக 5G சப்போர்ட் ஃபோன் தான், கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. 5G சப்போர்ட் தான் இனிமேல் ஒன் ப்ளஸ்லேருந்து வரப்போகுது. ஸோ இது ஆக்சிஜன் ஓஎஸ் பார்த்திங்கன்னா இது 10 தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் அஃபீஷியலாக எப்படி வரும்ன்றது தெரியல. ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 6.49 இன்ச் ஃபுல்லி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஸோ ப்ளஸ் வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் வரும். ஸோ இதோட ப்ராசர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆக்டோ கோர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 690 5G சப்போர்ட்டோட தான் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேரியண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 4GB + 64GB ஸ்டோரேஜோடு வரும். பட் ஆனால் அது எப்போ லான்ச் பண்ணுறாங்க, ஏது லான்ச் பண்ணுறாங்க எதுவுமே அஃபீஷியல் அப்டேட் எதுவுமே இல்லை. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா 6GB ரேம்லேயும் வரும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சை விட லோ லெவலான ஃபோன் தான். ஸோ ரேட் என்னன்றது நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இதில் குவாட் கோர் ப்ராசர், சாரி, அவங்களுக்கு வந்து குவாட் ரியர் கேமரா வந்து செட்டப் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64MP, அதாவது 64 MP ப்ரைமரி சென்சார் இருக்கும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்சார் வந்து, அதாவது செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 119 டிகிரி, ஆக்சுவலாக அல்ட்ராவேடுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது 16 MP வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் ஆனால் அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரலை. ஸோ கேமரா செட்டப்பில் பார்த்திங்கன்னா மேக்ரோ கண்டிப்பாக கொடுப்பாங்க, மோனோக்ரோம், இது ரெண்டுமே வந்து இப்போ டிஃபால்ட்டாக எல்லாரையும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுமே இருக்கும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் 60 MP தான் கொடுப்பாங்க, நம்ம ஒன் ப்ளஸ் நோடு மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்போர்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜோடு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இது 5G ப்ரூஃப் தான். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் 5G 4G எல்லாமே சப்போர்ட் ஆகும். வைஃபை 6 தான் கண்டிப்பாக வரும், ப்ளூடூத் 5.1 தான் கண்டிப்பாக வரும், ஜிபிஎஸ் ஏஜிபிஎஸ் அப்போ யூஎஸ்பி சி போர்ட்டு தான் வரும், கண்டிப்பாக சி போர்ட்டு தான் வரும், ஜிபிஎஸ் ஏபிஎஸ் எல்லாமே வரும். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை தவிர்த்து முக்கியமான விஷயம் பேட்ரி. பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4300mAh பேட்ரி கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் இதோட வாப்சர் 30D, நம்ம ஒன் ப்ளஸ் நோடு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ எங்களோட கெஸ் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம செட்டப்பில் நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அரவுண்டு 32,000 வருன்ற மாதிரி, 32-35 வருன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒன் ப்ளஸ் நோடோட இது கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்குமான்னு கேட்டால் நமக்கு ஒன் ப்ளஸ் நோடே சூப்பராக ஃபோன் தான். என்ன அந்த நெட்ஒர்க் இஷ்யூ, பட் அது கேமிங்க்கு ஒரு சில விஷயத்துக்காக மட்டும் வருது. ஸோ அது மிக்சிக்காக சால்வ் ஆயிரும். அதை விட முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இனிமேல் வர ஃபோனில் எல்லாமே டூயல் ஸ்பீக்கர், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இனிமேல் இருக்கும். அது டூயலாக சிங்கிளான்றது அஃபீஷியல் அப்டேட்டில் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒன் ப்ளஸ் N10 ஒரு அப்டேட்டு. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் நோட்லேயே பார்த்திங்கன்னா N100 லோ ரேஞ்சில் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் 10 தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 6.52 HD+ டிஸ்பிளே தான் வரும். இதை தவிர்த்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வரும், 60 Hz வரும், 90 Hz வருமானு சொல்லி இன்ன வரைக்கும் அஃபீஷியல் அப்டேட் இல்லை. பட் ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 460 தான் கொடுக்க போகிறாங்க. பட் 5G அப்டேட் வருமானே இன்னும் தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 5G வராது, கண்டிப்பாக 4G தான் சொல்லி அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆஸ்யூஸ்வல் 4GB ரேம், 6GB ரேம் இது ரெண்டுமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் செட்டப் தான். இது என்ன, இது ரொம்ப லோ ரேட்டில் வரும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 17,000 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் முன்கூட்டே சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதில் ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுப்பாங்க, 13 MP ப்ரைமரி கேமராவும் கன்ஃபார்மாக உறுதியாக வருது. அதை தவிர்த்து மேக்ரோ ஷாட்டுக்கான ஒரு ஷூட்டர் வருது. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா வருது. ஸோ இது லோ ரேட்னால வருது. என்ன ஒன் ப்ளஸ் வாங்கினா வந்து உங்களுக்கு ப்ளட் பாரு, ஆட்ஸ் வராது, ஃப்ரீ ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ அதில் ஸ்டோரேஜ் ஆல் நம்ம பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து எக்ஸ்பேண்டபுள் ஸ்டோரேஜ் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப லோவான மொபைல். ஆக்சுவலாக 17,000 கொடுக்குறாங்கன்னா இது எந்த ரேஞ்சில் இருக்குன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட தெரிஞ்சவங்க சும்மா நார்மல் யூசேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம். ஒன் ப்ளஸ் எல்லார் கையிலும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4G தான், 5G கிடையவே கிடையாது. 4G தான் கன்ஃபார்ம் அப்டேட்டு. அப்போ ஆஸ் யூஷுவல் வைஃபை, ப்ளூடூத் 5.1, ஏஜிபிஎஸ், ஜிபிஎஸ் எல்லாமே வருது. ஆனால் யூஎஸ்பி சி டைப் கண்டிப்பாக வருது. பட் இதில் உள்ள பேட்டரி பேக்கப் ஆசம், 5000 mAh கொடுக்க போகிறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் மக்களே நம்ம ஒன் ப்ளஸ் என்டி ப்ளஸ் N100 ஃபுல் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இதை வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் ப்ளஸ் நோடோட எல்லா அப்டேட் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதை தவிர்த்து ஒன் ப்ளஸ் N10 N100 கண்டிப்பாக போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், நான் அதை ஒவ்வொரு வீடியோலும் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஸோ கிவ்வே கொடுக்கலாமா, வேறு எதுவும் பிளான் பண்ணலாமான்றது என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.